இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவன்த்தில் உள்ள வளங்கள்ன்ற லெசனில் இந்த பாக்ஸில் உள்ளதை பார்ப்போம் இந்தியாவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்கிற இடங்கள் அப்புறம் உலக அளவில் நீர்மின் உற்பத்தி செய்கிற நாடுகள் எது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்தியாவில் ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து எங்கெங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா முதல்ல தெகிரி அணை தெகிரி அணை வந்து உத்தரகாண்ட் இது எப்படி வச்சுக்கலாம்னா இப்போ கிரிவலம் போகிறோம் அப்படின்னா கால்லாம் ரொம்ப வலிக்கும் ஸோ வந்து ரொம்ப காண்டாயிருவோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கிரிவலம் போனால் காண்டாகும் தெகிரி அணை உத்தரகாண்ட் அடுத்து நாகார்ஜுன சாகரும் ஸ்ரீசைலமும் நாகார்ஜுனா அப்படின்ற ஆக்டர் இருக்கார்ல அவர் வந்துட்டு அவரோட கோ ஆக்டர் கிட்ட வந்துட்டு ஏதாவது கேட்கும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப ஆத்திரமாக வரும் அப்படிங்க ஆக வச்சுக்கோங்க நாகார்ஜுனா சாகர் அணை ஸ்ரீசைலம் அணை சைலம் சைலண்ட்டாக இருக்குன்னா ஸ்ரீசைலம் அணை அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ஆத்திரம் வரும்னா ஆந்திர பிரதேசம் ரெண்டுமே ஆந்திர பிரதேசம் அடுத்து சர்தார் ச சரோவர் அணை இது வந்து குஜராத்து சர்தார் சரோவர் அணை வந்து குஜராத்துக்கு நான் என்ன ஞாபகம் வச்சுருக்கோன்னா குஜராத்துக்கு எல்லாமே பிரைம் மினிஸ்டரை ஆமாம் வச்சுக்கிட வேண்டியதான் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு சர்தார் சரோவர் அணை வந்து பார்வையிட போகிறாரு அவர் ஊரில் நடக்கிறனால அவரே போயிட்டு பார்வையிட போகிறாரு எப்படி ஒர்க் நடக்குதுன்னு அப்படிங்க வச்சுக்க வேண்டியதான் அடுத்து வந்து பக்ரணங்கள் அணை பஞ்சாப் பக் பஞ்சாப் வர டைமில் மனசுக்குள்ளே பக்கு பக்கு நடிக்கும் ஐயோ நமக்கு சாப்பாடு கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு பக்ரனங்கள் அணை பஞ்சாப் கொய்னா அணை வந்து மகாராஷ்ட்ரா மகாராஷ்ட்ரா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மகா மகாராணி அப்படி வச்சுக்கலாம் இல்லை மகாராஜா சம்திங் ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து கொய்துட்டு போகிறோம் கொய்து மலர் வந்து கொய்துட்டு போகிறோம் இல்லை கனி காய் ஏதோ சம்திங் கொய்து கொய்துன்னா பறிச்சிட்டு தான் அர்த்தம் அப்போ கொய்னா அப்படின்னா வந்து மகாரா மகாராஷ்டிரா அடுத்து வந்து மேட்டூர் அணை வந்து தமிழ்நாடு நமக்கே தெரியும் இடுக்கி வந்து கேரளா அடுத்து வந்து உலக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்கிற நாடுகள் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து த்ரீ கார்ஜஸ் அணை சீனா இதை எப்படிங்க ஆவிச்சுக்கலாம்னா இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா இத்தனை பஸ்ஸு மாறி போகணும் அப்படிங்க ஆவச்சுருப்போம் அது மாதிரி சீனாக்கு போனோம்னா மூணு காரு மா மாறி போகணும் அப்படிங்குற ஆவச்சுக்கோங்க த்ரீ கார் த்ரீ கார் மாறி போனால் தான் சீனாவுக்கு போக முடியும் த்ரீ கார்ஜஸ் அணை வந்து சீனா அங்கே வந்து அந்த த்ரீ கார் வந்து மாறி போனோம்னா மூணு கார் மாறி சீனாக்கு போகணுன்னா கொஞ்சம் எங்காக இருக்கவங்க தான் போக முடியும் வயசானவங்கலாம் ஏறி ஏறி போக முடியாது அப்படிங்க ஆவச்சுக்கோங்க இப்போ வந்து எங்குன்றது யாங் பிஷி ஆறு அப்படிங்க ஆவச்சுக்கோங்க அடுத்து இட்டடைப்பு அணை இட்டடைப்பு அணை இது எப்படிங்க ஆவச்சிக்கலாம்னா சிலு சிலுன்னு காற்று வருது அப்படிங்கிற சில்லுனா சிலு சிலு அப்படின்னு அப்படிங்க ஆ வச்சுக்கோங்க சில் பிரேசில் சிலு சிலுன்னு காற்று வர்றது அதில் வந்து குப்பையெல்லாம் பறந்து வருதுன்னு ஞாபகிச்சுக்கோங்க பறந்து அப்படின்றது பராகுவே சிலு சிலுன்னு காற்றுல குப்பை பறந்து வருது பராகுவே அந்த பரானா நதி ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி வரும்போது வீட்டுக்குள்ளே வருதுன்றனால ஒரு அடைப்பு போட்டு வச்சுருக்கோம் சிலு சிலுன்னு காற்றுல குப்பை பறந்து வருது அதனால் ஒரு அடைப்பு போட்டு வச்சுருக்கோம் அப்போ இட்டடைப்பு அணை பிரேசில் பராகுவே பரானா அணை அடுத்து ஜிலுடு அணை ஜிலுடு அணை வந்து சீனா சிஞ்சா சின்சா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சின்ன குழந்தைங்க எல்லாம் சின்சான்னு பார்க்கும்ல அது வந்து சின்சான் நதி சின்ன குழந்தைங்க சீனாவில் ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஜில்லுன்னு எதாவது சாப்பிட்டுக்கிட்டே சின்ன குழந்தைங்க சின்ஜான் பார்க்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன குழந்தைங்கிறது சீனான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜில்லுடானே சீனா சின்ஜா அடுத்து வந்து குரியணை குரியானை இது எப்படியும் ஆவச்சிக்கலாம்னா வென்சுலா கரோனி இது எப்படி வென்சுலான்றது வெனிலா வெண்ணிலா ஐஸ்கிரீம்னு ஆவச்சுக்கோங்க வெண்ணிலா ஐஸ்கிரீம் பிளாக் கரண்ட் பிளாக் கரண்ட்னா கருப்பு கரோனி அப்படிங்க வச்சுக்கோங்க இது ரெண்டில் எது வேணும் டிக் தாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ டிக் பண்ணுறதுனா குறிக்கிறது தானே அர்த்தம் அப்போ குரிய குரியானைன்றது வென்சுலா கரோனி அடுத்து வந்து துக்குரு துக்குரையி அணை துக்குரகி அணை அப்படின்னு ஆகிச்சோனா தூக்குனா குருவி வந்து சில சில்லுன்னு காற்று வர்ற இடத்துல தான் கூடு கட்டி உட்காந்துருக்குன்னு ஞாபகம் வச்சுக்குவோம் அப்போ சில்லுனாலே பிரேசில்னு அர்த்தமாக அப்போ வந்து தூக்குனா குருவி தூக்குனாங்குருவி சில்லுன்னு காற்று வர்ற இடத்துல தூக் கூடு கட்டி உட்காந்துருக்கு அதை பிடிக்க போனாலும் டக்குன்னு பறந்து ஞாபகம் ஞாபகங்க டக்குன்றது டெக்கான் டெக்காண்டின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க துக்குருவி அணை பிரேசில் டெக்காண்டின்ஸ்